வெல்கம் டு மெட்ராஸ் மோமோ டியூட்டி. என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் அவியல் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அவியல் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபுல் மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சவுத் இண்டியன் ஃபுல் மீல்ஸ், அவியல், மிளகு குழம்பு, சேன சிப்ஸ் அண்ட் ஒயிட் ரைஸ். ஸோ இந்த சேன சிப்ஸ் பார்த்தீங்கன்னா முறு முறுன்னு சூப்பராக வந்திருக்குங்க. மிளகு குழம்பு வந்து நீங்கள் சாதத்தில் நை விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஸோ இதோ உங்களுக்காக சவுத் இண்டியன் ஃபுல் மீல்ஸ். அவியலுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 வகையான காய்கறி நறுக்கி வச்சுருக்கேங்க. உங்களோட ஃபேவரட்டான காய்கறிகள் நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்ன போட்டிருக்கேன்னு சொல்கிறேன். கேரட், முருங்கக்காய், வாழைக்காய், புடலங்காய், வெள்ளை பூசணிக்காய், காராமணி, மஞ்சள் பூசணிக்காய், இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். நீங்கள் வேறு சைஸில் கூட நறுக்கிக்கலாம். அவரைக்காய், சௌச்சோ, உள்ளக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, பீன்ஸ். ஸோ 12 காய்கறிகள் நான் இதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி கூட போடலாம், ஒன்று ரெண்டு போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ எல்லா காய்கறியும் வந்து குக்கர் பாத்திரத்தில் வைக்கிறேன். நான் இப்போ வேக வைக்க போகிறேன். ஒரு விசிலுக்கு கொஞ்சம் வந்து மசியாமல் வேக வச்சுடுங்க. ஸோ ஒரு விசிலுக்கு வைங்க. அவியல் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. ஸோ ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம அரைச்சி விட போகிறோம். தேங்காய், நிறையா பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 10-12 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம். தேங்காய் நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தான். காய்கறி வந்து நறுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுமே தவிர பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அவியல். ஸோ திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சூப்பராக அரைச்சிடுங்க, ஸ்மூத்தாக அரைச்சிடுங்க இந்த மாதிரி. ஸோ குக்கரில் வந்து அவியலோட காய்கறிகள்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்தது மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்து நனைச்சி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ மிளகு குழம்புக்கு என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்னு பல விதமாக எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்ன நான் வறுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து அரைக்க போகிறேன். மிளகு, வத்த மிளகா, கொத்தமல்லி வர, கடலைப்பருப்பு. ஸோ இது நாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதோட சேர்த்து லாஸ்ட்டாக ரெண்டு பிடி கை நிறையா கருவேப்பில எடுத்து போடுங்க. கருவேப்பில அப்படி கருப்பாலாம் வறுக்க வேண்டாம், கொஞ்சோண்டு 2 செகண்டுக்கு வறுத்துப்போம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கலாம். மிளகு குழம்பு வந்து நல்ல எண்ணெயில் பண்ணாதான் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சோண்டு நல்ல எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுப்போம் நம்ம. தாளிச்சதுக்கு அப்புறமா புளி தண்ணியை வந்து இதில் விட்டுருங்க. புளி கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடுவோம், நுரைச்சி வரட்டும். ஸோ நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுதை வந்து அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடலாம். ஸோ கெட்டியாக தான் இருக்கும் மிளகு குழம்பு பாருங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு மிளகு குழம்பு. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்ட உடனே இப்படி ஆயிடுச்சு, கெட்டியாக தான் இருக்கு. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா சுண்டைக்காய். சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கொஞ்சம் வறுத்து இதில் போட்டீங்கன்னா மிளகு குழம்புல சுண்டைக்காய் மொறு மொறுன்னு சும்மா டான்ஸ் ஆடுங்க, பிரமாதமா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. இதை நான் ஒருத்தர் வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவியலுக்கு வரலாம். அவியல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு போட்டு வேக வைக்கிறது இல்லை, ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப குழஞ்சிடும்.
அதனால நான் இப்போ வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் தனியா உப்பு போட்டு சேர்க்கிறேன். அதுக்கப்புறமா வந்து தயிர் விட்டுருவோம் நம்ம இதுல. நான் தயிர் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவேன். சில பேர் வந்து இறக்கினதுக்கு அப்புறமா தயிர் விடுவாங்க. பட் இதுதாங்க ஆத்தன்டிக் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா தயிர் விட்டு மோர் குழம்பு மாதிரி கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடணும் அவியல், அப்பதான் நல்லா இருக்கும். ஆத்தன்டிக்கா வந்து அவியல் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில தான் பண்ணுவாங்க. பிளஸ் சில பேர் வந்து அதுவும் யூஸ்வலா இந்த கேரளா ஸ்டைல்ல பண்ணோம்னா அவியல வந்து தாளிக்க மாட்டாங்க, வெறும் தேங்காய் எண்ணெய சுட பண்ணி அவியல்ல ஊத்திடுவாங்க. கருவேப்பிலையை கூட தேங்காய் எண்ணெயில வந்து வறுக்க மாட்டாங்க. கருவேப்பிலையை வந்து பச்சையா அவியல்ல போட்டுட்டு அது மேல வந்து தேங்காய் எண்ணெயை விட்டுருவாங்க, சுட பண்ண தேங்காய் எண்ணெயை விடுவாங்க. கல்யாணத்துல எல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல இப்படிதாங்க பண்ணுவாங்க. கருவேப்பிலையை வந்து அவங்க வறுக்க மாட்டாங்க, அப்படியே பச்சையா இருக்கும் கருவேப்பிலை. ஸோ இப்போ எடுத்து நம்ம எண்ணெயை அந்த கருவேப்பிலை மேல விட்டுடலாம். இப்படிதான் கல்யாணத்துலயும் பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே ஆத்தன்டிக்கான பாலக்காட்டு ஸ்டைல் அவியல், பிரமாதமா இருக்கும், நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஸோ அவியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் குக்கர்ல சாதம் வைக்க போறேன். நீங்க டைரக்டா கூட வைக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ அடுத்தது சேனை சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். சேனையை வந்து பட்டன் சைஸ்ல நறுக்கிக்கோங்க. அது மேல வந்து மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி இதெல்லாம் போட்டு நீங்க சூப்பரா பண்ணலாம். இது கல்யாணத்துல பண்ணுவாங்க. இப்போ நான் தனியா பொடி போடுறேன். கல்யாணத்துல வந்து சேனை சிப்ஸ் பண்ணுவாங்க. முகூர்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனை சிப்ஸ் எல்லாம் போடுவாங்க. சம்டைம்ஸ் வாழைக்காய் சிப்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மசாலா போட்டுட்டு நீங்க வந்து அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நான் அரிசி மாவு தான் போடுறேன். அதுக்கப்புறமா உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து, ஆனால் இது வந்து டீப் ஃப்ரை பண்ண போறேன், அப்போதான் ஒரு மொருன்னு வரும். ஸோ டயட்ல இருக்கிறவங்க இதை தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். மழை காலத்தில் மிளகு குழம்போட இந்த சேனை சிப்ஸ் மொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து ரெண்டு பார்ட்டாக பண்ண போறேன், அப்போதான் நல்லா மொறுமொறுன்னு வரும். ரொம்ப மொறுமொறுன்னு பண்ணிடாதீங்க, ஏன்னா இது வந்து சேனை வந்து கடக்குன்னு ஆயிடும். ஸோ நீங்க அப்பப்போ கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. ஒரு அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும், மொறுமொறுன்னு இருக்கும், அதுதான் இதோட பதம். ஸோ மொறு மொறு கல்யாணத்துல பண்ற சேனை சிப்ஸ் ரெடி. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா இப்போ இதை பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்குமே பசிக்குங்க. அடுத்தது கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நம்ம இந்த சுண்டைக்காய் வறுத்துடலாம். சுண்டைக்காய் வறுத்து நம்ம மிளகு குழம்புல போட்டுடலாம். ஸோ நம்மளோட சமையல் ரெடி ஆயிடுச்சு. நான் சுண்டைக்காய் வறுத்து மிளகு குழம்புல போடுற காட்டலை நான் மறந்து போயிட்டேன் அதை ஷூட் பண்ணுறதுக்கு. ஐ எம் ஸோ சாரி. நீங்கள் வந்து சாப்பிடும் போது சுண்டைக்காவை எடுத்து மிளகு குழம்புல போட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ நான் வாரம் வாரம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் மீல் சமைச்சு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மெட்ராஸ் மோமோன் டியூட்டி. நிறையா லைக்ஸ் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டட்டா, பை பை, டேக் கேர்.